இயற்பெயர் மகாலிங்கம். ஊர் சாலை நயினார் பள்ளிவாசல், நெல்லை மாவட்டம். காலம் 1930 முதல் 1998 வரை. பணி டில்லி பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியர். விருது பாவேந்தர் விருது, ஆண்டு 1991. தமிழ் பழமொழிகளும் சமுதாயமும் என்ற தலைப்பில் ஆய்வு செய்து டாக்டர் பட்டம் பெற்றவர். உலக தமிழ் ஆராய்ச்சி கழகம், இந்திய பல்கலைக்கழக தமிழாசிரியர் மன்றம், அறிவியக்க பேரவை, டில்லி தமிழ் சங்கம், உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் ஆகியன தோன்ற காரணமானவர். உரை வீச்சு என்ற புது இலக்கிய வடிவத்தையாக்க பெருமுயற்சி செய்தவர். உரை வீச்சு, உள்ளது உள்ளபடி, காவல் துப்பாக்கி, 7000 எரிமலைகள், இவை உரை வீச்சாக வெளிவந்த நூல்கள். நூல்கள் கவிதை நூல்கள், புரட்சி முழக்கம், சிலம்பின் சிறுநகை, பூத்தது மானுடம், வீறுகள், 1000, அன்னை நீ ஆட வேண்டும், கால நதி தீரத்திலே, கொட்டியும் ஆம்பளும், நஞ்சருக்கு பஞ்சனையா, காக்கை விடுதூது, சாதனை பூக்களை ஏந்து முன்னே இங்கு நல்ல செடி இலை பாரிடுமோ, இது இவர் பாடிய பாடல். சாலினி இளந்திரையன். இயற்பெயர் கனக சௌந்தரி. பெற்றோர் சங்கரலிங்கம் சிவகாமி அம்மாள். கணவர் சாலை இளந்திரையன். ஊர் விருதுநகர். காலம் 1933 முதல் 2000 வரை. பணி புதுடில்லி திருவேங்கடவன் கல்லூரி முதல்வர். நடத்திய இதழ் மனித வீறு. பணியாற்றிய இதழ் வீரநடை அறிவியக்கம். தேப்போ மீனாட்சி சுந்தரம், கொண்டல் போன்றோரிடம் தமிழ் கற்றவர். நூல்கள் பண்பாட்டின் சிகரங்கள், நாடக இலக்கிய திறனாய்வு. நாடக நூல்கள் படுகுழி, எந்திர கலப்பை, புதிய தடங்கள். களத்தில் கடிதங்கள், சங்க தமிழரின் மனிதநேய நெறிமுறைகள். சாலை இளந்திரையனுடன் சேர்ந்து எழுதிய நூல்கள் 2 குரல்கள், தமிழ் கனிகள், தமிழனே தலைமகன், தமிழ் தந்த பெண்கள், இவை 4 இலக்கிய கட்டுரைகள். ஆலந்தூர் மோகனரங்கன். ஊர் செங்கல்பட்டு. காலம் 1-6-1942. வேறு பெயர் கவிவேந்தர். நூல்கள் கவிதை நூல்கள் சித்திரப்பந்தல், காலக்கிளி, இமயம் எங்கள் காலடியில். நாடகங்கள் வைரமூக்குத்தி, புதுமனிதன், யாருக்கு பொங்கல், கயமையை களைவோம், மனிதனே புனிதனாவாய். காப்பிய நூல் கனவு பூக்கள். வாழ்க்கை வரலாற்று நூல் வணக்கத்துக்குரிய வரதராசனார். நாவல் நினைத்தால் இனிப்பவளே. உரைநடை நாடகம் சவால் சம்பந்தம். இமயம் எங்கள் காலடியில் வணக்கத்துக்குரிய வரதராசனார் என்ற 2 நூல்களுக்கு தமிழக அரசின் பரிசு கிடைத்தது. பொன்னம்மா புதுமை பெண் என்ற நாடகத்திற்கு